அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெகநாத் ரத யாத்திரை திருச்சியில் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெகநாத் ரத யாத்திரை தேர் என்னும் தேர் திருவிழா திருச்சியில் வரும் சனிக்கிழமை 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் கலைஞர் அருவாளியம் பகுதியிலிருந்து தொடங்குகிறது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது திருச்சி ஸ்ரீரங்கம் இஸ்கான் அமைப்பின் பொது மேலாளர் நந்தபுத்ரதாஸ் செய்தியாளர்களிடம் கூறும்போது, ரத யாத்திரை என்னும் தேர் திருவிழா தொன்று தொட்டு ஒரிசாவில் ஜெகநாத் பூரிலும் மற்றும் பல இடங்களிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. திருச்சி மையங்கள் சார்பில் திருச்சி மாநகரில் 2ஆம் ஆண்டாக உலக அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் இவ்விழா நடைபெறுகிறது. நவீன தொழில்நுட்பமும் பண்டைய பாரம்பரியமும் கொண்ட இந்த நவீன தேரில் ஏர் பிரேக்குகள், சஸ்பென்ஸ், 12 அடி முதல் 18 அடி வரை ரதத்தின் விமானம் மேல் நோக்கி இருக்கும் வகையில் அமையப்பெற்ற தேரில் வடம் பிடிக்க ஆண்களுக்கு மற்றும் பெண்களுக்கு என தனித்தனியாக பங்கேற்று சுமார் 300 பேர் தேரினை இழுக்கும் வகையில் உறுதியான 65 அடி நீள கயிறுடன் உள்ளது. சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் ரத யாத்திரை கலைஞர் அறிவாலயம் பகுதியில் இருந்து தொடங்கி சத்திர பேருந்து நிலையம், மேரிஸ் தியேட்டர் பாலம், கரூர் புறவழி சாலை வழியாக மீண்டும் கலைஞர் அறிவாலயத்தில் முடிகிறது. ரத யாத்திரை செல்லும் வழியில் பொதுமக்களுக்கு சுவையான பிரசாதம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். இஸ்கான் ஸ்ரீரங்கம் மையத்தின் பிரதம மூர்த்திகளான ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரா தேவியின் மூர்த்திகள் ரத்தத்தில் எழுந்தருளி வளம் வந்து திருச்சி மக்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். மேலும் 6 மணி அளவில் கலைஞர் அறிவாலயத்தில் பிரத்யோக பக்தி நாடகம் திரையிடப்படும். முடிவில் மகா பிரசாதம் விநியோகிக்கப்படும். பொதுமக்களுக்கு ரத பக்தி திருவிழாவில் பங்கேற்குமாறு அன்போடு அழைக்கிறோம் என்று தெரிவித்தனர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நிர்வாகிகள் பத்ரிநாத் தாஸ், விக்ரம் தாஸ், நித்யானந்தா தாஸ், ஸ்ரீராம் பிரபுதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் இருந்தனர். ஹரே கிருஷ்ணா. நாங்கள் அகல உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரோம். வரக்கூடிய சனிக்கிழமை ஜூன் 24ஆம் தேதி ஜெகநாதர் தேர் திருவிழா நடக்கப்படுகிறது. இங்கே கலைஞர் அறிவாலயத்திலிருந்து ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பித்து அப்படி அண்ணா சிலை வழியாக சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வழியாக, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சென்னை சில்ஸ் வழியாக, ஹோலி கிராஸ் கான்வென்ட், அப்படியே மேரிஸ் பிரிட்ஜ் பாலம் ஏறி கரூர் பைபாஸ் ரோடு வழியாக திருப்பி கலைஞர் அறிவாலயத்தில் முடிவடையும். ஒரு 7 மணி போல் முடிவடையும். அதுக்கப்புறம் அங்கே ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ஸ்பிரிச்சுவல் ட்ராமா நடக்கும். ஸ்பிரிச்சுவல் ட்ராமா, ஆரதி, ஜெகநாத பகவானுடைய ஆரதி எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் பிரசாதம் வழங்கப்படும். 20,000க்கு மேலே உள்ள பக்தர்களுக்கு வந்து பிரசாதத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோட கவானி பாடி கமிஷனர் சோலினஸ் பக்தி வீரம் சோலினஸ் பக்தி பானுசுவாமி மகாராஜ் அவர் வந்து தொடங்கி வைப்பார். இங்கே வந்து ரத்தம் வந்து ஒரு ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அது வந்து 12 இருந்து 18 அடி வரைக்கும் அந்த கெனோப்பி வந்து மேலே ஏற்றி இறக்க செய்யலாம். இங்கே டிவோட்டீஸ் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேலே டிவோட்டீஸ் வந்து பங்கேற்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். எல்லோரும் கலந்துக்கோங்க. உலகம் பூராவே கிருஷ்ண உணர்வு பரவுறதுக்காக ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத், ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோட ஸ்தாபக ஆச்சாரியர், உலகம் பூராவே 700க்கு மேல்பட்ட நகரங்களில் இந்த ரத யாத்திரையானது வந்து நடத்திட்டுருக்கிறோம். எல்லா வருஷமும் ஸ்ரீரங்கத்தில் 2வது வருஷம் நடத்திட்டுருக்கிறோம். எல்லோரும் வாங்க, பங்கேற்று பகவானோட அருள் பெறுங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. உலக நன்மைக்காக, மக்களுடைய அமைதிக்காக இந்த ரத யாத்திரை நடக்கிறது. சில பிரபுபாத் சொல்லியிருக்கார், யார் யாரெல்லாம் ஜெகநாத சுவாமி ரத்து மேலே இருக்கிறது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த கயரை இழுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வைகுண்ட பிராப்தி அப்படின்னு பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. வைகுண்டம் அப்படின்னா கவலைகள் இல்லாத இடம் அர்த்தம். அதாவது யார் யாரெல்லாம் இந்த ரத யாத்திரையை பங்கேற்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எல்லோரும் வந்து அந்த சேவைக்காக உலகம் பூராவே இந்த ரத யாத்திரை பண்ணிகிட்ருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் வாங்க தேரை.